ஹாய் வியூவர்ஸ், கடந்த டிசம்பர் 25ஆம் தேதி ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் வந்து லான்ச் பண்ணாங்க. அந்த டெலிஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அது ராக்கெட்டில் முன்னாடியில் இருக்கக்கூடிய அந்த கோன்குள்ளே வந்து செட் ஆகாது. அதனால் அந்த மிரரை வந்து ஃபோல்ட் பண்ணி தான் லான்ச் பண்ணாங்க. இப்போ அது ஸ்பேஸில் போனதுக்கப்புறம் அந்த மிரரை வந்து திருப்பி அன்ஃபோல்ட், அதாவது டெப்ளாய் பண்ணுறது வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஸ்டேஜ் அப்படின்ட்டு அறிவிச்சிருந்தாங்க. நேற்று ஜனவரி 8ஆம் தேதி அந்த ரிஸ்க்கான ஸ்டேஜ், அதாவது அந்த மிரரை வந்து டிப்ளாய் பண்ணுறதை கடந்துட்டதாக அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் வந்து கம்ப்ளீட்டாக டிப்ளாய் ஆயிடுச்சு. இன்னும் 6 மாதத்தில் இது ஒர்க் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். இந்த 6 மாதம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சயின்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையுமே கேலிபிரேஷன் பண்ணுறதுக்கும் அந்த மிரர் எல்லாத்தையுமே அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ண போகிறாங்களாம். இன்னும் 6 மாதம் கழிச்சு இந்த டெலிஸ்கோப் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிட்டுனா நம்ம ஸ்பேஸில் இதுவரை எட்ட முடியாத தூரத்தை நம்மளால் பார்க்க முடியும். அது போக இந்த பிரபஞ்சம் வந்து ஸ்டார்ட் ஆன டைமில், அதாவது இந்த பிக்பேங்கில் நம்ம சொல்கிறோம்ல, அந்த டைமில் என்ன நடந்தது அப்படிங்கிற தகவலை நம்மளால் அறிய முடியும். ஸ்பேஸில் இருக்கிறதுலேயே ரொம்ப விலை உயர்ந்த டெலிஸ்கோப்னா இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் தான். இதை உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட US$1000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.